கொழும்பு உள்ளிட்ட பிரதேச மக்களுக்கு மற்றும் ஒரு நெருக்கடி. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளது. மருந்துக்கு தட்டுப்பாடு. போதனா வைத்தியசாலை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ஏப்ரல் 1st முதல் அதிகரிக்கின்றது மற்றும் ஒரு கட்டணம். ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். தனது ஓய்வு தொடர்பில் பிரதமர் மஹிந்த திட்டவட்டமாக அறிவிப்பு. மின்சாரம் துண்டிக்கப்படும் போது நீர் இறைக்கும் பணி தடைபடுவதனால் கொழும்பு உள்ளிட்ட சில பிரதேசங்களில் நீர் விநியோக தடை செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் முடிந்தவரை ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி நீர் இறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இந்த நாட்களில் நீரின் பயன்பாடு உச்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 7 அடுத்தியாளங்களுக்கு மேல் மின்சாரத்தை துண்டிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை புதிய சுற்றில் ஆரம்பமாகியுள்ளதாக தகவல் வெளியான பின்னர் உலக சந்தையின் கச்சா எண்ணெயின் விலை இன்று காலை மீண்டும் குறைவடைந்துள்ளது. அத்துடன் சீனாவின் நிதி கேந்திர நிலையமாக கருதப்படும் ஜிங்ஹாய் நகரம் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக முடக்கப்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருளுக்கான கேள்வி குறையும் என சீனா அச்சம் வெளியிட்டிருந்தது. இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள புதிய விலைகளுக்கமைய பிரேண்டி குரூட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா விலை 109.97 டாலர்களாக இருந்தது. இதற்கு முன்னர் அதிகாலையில் அதன் விலையானது 111.41 டாலர்களாக காணப்பட்டது. இந்த நிலையில் ஒரு வீதமாகவும் அமெரிக்க டாலரில் 1.7 என்ற வீதத்திலும் குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராதனை போதனா வைத்தியசாலையில் திட்டமிடப்பட்ட அனைத்து சத்திர சிகிச்சைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரயில் கட்டணங்களை உயர்த்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுக்கமோ தெரிவித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 1st பின்னர் ரயில் கட்டணங்களை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் கட்டண திருத்தம் குறித்து அறிக்கை தயாரிக்குமாறு ரயில்வே பொது முகாமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தி கட்டணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கட்டணத்தை அறிவித்ததன் பின்னர் புகையிரத திணைக்களம் கட்டணங்களை ஊடகங்களுடாக விளம்பரப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலத்தை இல்லாதொழித்து காபந்து அரசாங்கத்தின் கீழ் பொதுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைக்காக அனைத்து எதிர்கட்சிகளும் அணிதிரட்டப்பட்ட நிலையில் அதிக எண்ணிக்கையிலான விரக்தியடைந்த ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை நாட்டில் பலம் வாய்ந்த மத தலைவர்களின் உதவியுடன் அரசாங்கத்தின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்ய தீவிர நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதற்காக விமல் வீரவாச, உதய கம்மன் பில, பாட்டாளி சம்பிக்கர் அணவக, சந்திம வீரகொடி உள்ளிட்ட குழுவொன்று நாட்டின் முன்னணி பிக்கு தலைமைத்துவத்துடனும் மிகவும் பலமான பிறமத தலைமைகளுடனும் செயற்படுவதாக நம்பகத்தகு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கை சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகி வருகின்ற போதிலும் சுதந்திர கட்சி பலமானவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறாயினும் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் விரைவில் பெரும்பான்மையை இழக்கும் என உதயகம்மன் பில கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதவிக்கான முடியும் வரை தான் நாட்டின் பிரதமராக நீடிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் உடனே ஓய்வு பெறப்போவதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தொடர்ச்சியாக தேசிய அரசாங்கம் மற்றும் பிரதமர் பதவிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படுவது போன்ற விடயங்கள் தொடர்பில் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நேற்று தினம் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பிரச்சனைகளே இருந்த போதிலும்
அவற்றை விரைவில் தீர்க்க அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. எனது பதவிக்கான முடியும் வரை நான் நாட்டின் பிரதமராக நீடிப்பேன். அடுத்த தேர்தலுக்கும் பிறகும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கின்றது. உடனே ஓய்வு பெற மாட்டேன். தேசிய அரசாங்கம் தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் அனைத்து வதந்தி. தற்போதைய நெருக்கடிகளான பொருளாதாரம், மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் அரசாங்கம் விரைவில் தீர்க்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பிரதேச மக்களுக்கு மற்றும் ஒரு நெருக்கடி. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளது. மருந்துக்கு தட்டுப்பாடு, போதனா வைத்தியசாலை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அதிகரிக்கின்றது மற்றும் ஒரு கட்டணம். ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். தனது ஓய்வு தொடர்பில் பிரதமர் மஹிந்த திட்டவட்டமாக அறிவிப்பு.